அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் வளர்ச்சி தொடர்பான முதல் கமிட்டி என்னென்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அமைக்கப்பட்ட ஆண்டு 1957 ஜனவரி மாதம் அமைச்சிருப்பாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா சமுதாய மேம்பாட்டு திட்டம், தேசிய விரிவுபணி திட்டம் இவை ரெண்டுத்தையும் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அமைச்சிருப்பாங்க. சமுதாய மேம்பாடு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா 1952. தேசிய விரிவுபணி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. இந்த கமிட்டி வந்து 1957 நவம்பர் மாதம் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அதன்படி கிராம சபா, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். கிராம சபா அப்படின்றது கிராம அளவிலும், பஞ்சாயத்து சமிதி அப்படின்றது வட்டார அளவிலும், ஜில்லா பரிஷத் அப்படின்னா மாவட்ட அளவிலும் இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து அமைப்பு எங்கே தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, அதாவது ஏற்படுத்தப்பட்ட இடம் எங்கன்னா ராஜஸ்தான், 1959 அக்டோபர் 2. அப்போது பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் இந்த பஞ்சாயத்து அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது பஞ்சாயத்து அமைப்பு வந்து ஆந்திராவில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அசோக் மேத்தா கமிட்டி 1977 டிசம்பர் மாதம் கொண்டு வந்திருப்பாங்க. 1978 ஆகஸ்ட் மாதம் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். இந்த குழு 132 பரிந்துரைகளை வந்து அளிச்சிருப்பாங்க. அதன்படி இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையினை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். மாவட்ட பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத்தினும் மண்டல பஞ்சாயத்து கிராமங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடையடுக்கினை வந்து பரிந்துரை செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த பஞ்சாயத்து சமிதி இந்த வட்டார அளவில் இருக்கிற அந்த இடையடுக்கினை வந்து அசோக் மேத்தா கமிட்டி பரிந்துரை கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்ததாக JVK ராவ் கமிட்டி 1985 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மத்திய திட்டக்குழுவினால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை கொடுத்த குழுவும் இந்த JVK ராவ் கமிட்டி தான். அடுத்ததாக எல்எம் சிங்வி கமிட்டி 1986 ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி. பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் அமைக்கப்பட்டது. முக்கியமான பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக PK துங்கன் கமிட்டி 1988 ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி. நாடாளுமன்ற ஆய்வுக்குழுவினால் அமைக்கப்பட்டிருக்கும். என்ன பரிந்துரை கொடுத்தாங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக VN சாட்கில் 1978 அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. இந்திய தேசிய காங்கிரஸால் அமைக்கப்பட்டிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். முதல் கூட்டம் மும்பையில் 1885 டிசம்பர் 28 அப்போது நடைபெற்றிருக்கும். இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா டபிள்யூசி பேனர்ஜி அவர்கள். டபிள்யூசி பேனர்ஜி அவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லிட்டு முதல் முதலில் முன்மொழிந்திருக்காருனா GS ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். தி இந்து பத்திரிகையின் ஆசிரியர் GS ஐயர் அவர்கள். அந்த முதல் கூட்டத்தில் பங்கேற்ற நபர்கள் 72 பேர். அவங்கள தான் நம்ம BRAVE 72 சொல்கிறோம். எங்கே நடைபெற்றிருக்குன்னா மும்பையில் இருக்கிற கோகுல்தாஸ் தேஜ் பாய் கல்லூரியில் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். இந்த விஎன் சாட்கில் என்ன பரிந்து வச்சுருப்பாங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பரிந்து வச்சுருப்பாங்க. இந்த குழுவின் பரிந்துரைப்படி தான் அரசியலமைப்பு திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டிருக்கும். 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்தில் தொடர்பான பகுதி வந்து பகுதி 9 விதிகள் 243 243 வரை அட்டவணை 11 இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கோம். நன்றி.